வந்து மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைப்பில் இருக்கார், அவர்கிட்டையும் பேசலாம். திரு ரமேஷ், இந்த மாற்றங்களை எப்படி பாக்குறீங்க? திரு நாசர் அவர்கள் டிராப் பண்ணப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. திரு டிஆர்பி ராஜா அவர்களை பொறுத்தவரை திரு டி ஆர் பால் அவர்கள் தனது மகனுக்கு பொறுப்ப வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருந்ததாக தொடர்ந்து ஊடகங்களில் செய்தி வந்து கொண்டிருந்த நிலையில அவர் ஆகப்பட்டிருக்கிறார். டெல்டா மாவட்டத்துக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று சொன்னால் கூட டி ஆர் பால் அவர்களுடைய மகன் என்கிற காரணத்தினால்தான் அது கிடைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் டெல்டால அவர் துரை சந்திரசேகரன் இருக்கிறார், சாக்கோட்டை அன்பழகன் இருக்கிறார், இவர்களெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்எல்ஏஸ் அண்ட் கலைஞரோடும் பழகியவர்கள், அந்த தொகுதியிலே செல்வாக்கு மிக்கவர்கள். திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஐடி நிர்வாகத்தில் கட்சியினுடைய ஐடி பிரிவுக்கு பொறுப்பேற்று பணியாற்றி வந்தவர் என்பது ஒரு கூடுதல் தகுதியாக பார்க்கப்பட்டிருக்கலாம். மற்றபடி இலாக்கா மாறுதல் பால்வளத்துறையிலிருந்து திரு நாசர் நீக்கப்பட்டிருக்கிறார், அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். ஆமா, நான் அதைத்தான் முதலே குறிப்பிட்டேன், நாசர் அவர்கள் நீக்கப்பட்டதாக தகவல் இருக்கிறது என்று. இலாக்கா மாறுதலை பொறுத்தவரை என்ன இலாக்கா மாறுகிறது என்று பார்க்க வேண்டும். திரு நாசர் அவர்கள் பொதுவெளியில் நடந்து கொண்ட முறை, பொதுவாக அவருடைய அவருடைய மகன் மீது இருந்த புகார், இவை காரணமாக அவர் நீக்கப்பட்டிருக்கலாம் என்று பொதுவாக நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக பொதுவாகவே ஊடகத்துறையினர் கருதி வந்தார்கள். இந்த நிலையில இந்த மாற்றம் என்பது நடந்திருக்கிறது. இலாக்கா மாறுதல்கள் வேறு என்ன நடைபெறுகிறது என்று பார்க்க வேண்டும். நிதித்துறை அமைச்சராக திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நீடிக்கப் போகிறாரா? அந்த துறை யாரிடம் ஒப்படைக்கப்பட போகிறது? ஏனென்றால் அவர் மாற்றப்படலாம் என்கிற பேச்சு கடந்த ஒரு வார காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படாவிட்டாலும் கூட துறை மாற்றம் இருக்கும் என்கிற ரீதியில இருக்கிறது. ஏனென்றால் அவர் பல மூத்த அமைச்சர்களுடைய அதிருப்திக்கு ஆட்பட்டிருக்கிறார். பல ஃபைல்கள் அவரிடம் போனால் சீக்கிரம் வரவில்லை என்ற குறைபாடு சில அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்களுக்கே இருக்கிறது என்று விவரமறிந்த நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆகவே அவரது இலாக்கா மாற்றப்பட்டால் அந்த துறை யாரிடம் ஒப்படைக்க போகப்பட போகிறது என்பது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கும். மூத்த அமைச்சரான திரு துரைமுருகன் வசமா அல்லது திரு தங்கம் தென்னரசு வசமா என்ற இரண்டு பெயர்களை விட்டுக் கொண்டிருக்கின்றன. சோ அதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ரைட், இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி திரு ரமேஷ். இது மாதிரி மாற்றங்கள்ல யாருக்கெல்லாம் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. துறை மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் இன்னமும் வாய்ப்புகள் இருக்கு. வேறு யாருக்கு என்னென்ன துறைகள் மாற்றப்படலாம் என்கிற அந்த கேள்விகளும் இருக்கின்றன. பல்வேறு துறை மாற்றங்கள் குறித்த தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுல குறிப்பா ஐடி துறைக்கான அமைச்சராக திரு பிடிஆர் நியமிக்கப்படுவாரா என்கிற அந்த செய்தியும், அதே போல திரு தங்கம் தென்னரசு தான் நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறாரா என்கிற அந்த செய்தியும் இப்போது முக்கியத்துவம் பெறக்கூடியதாக மாறுவதை பார்க்கிறோம். அதே போல வேறு சில மாற்றங்களும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழலில் அமைச்சரவைகள் இருக்கக்கூடிய துறை மாற்றம் என்பது இன்னும் அதிகாரப்பூர்வமாக வராத நிலையில் அதுல நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. அதுல பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படக்கூடிய சூழல தான் இருக்கிறோம். அதையும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறதுல நாளை மறுநாள் இந்த பதவியேற்பு என்பது நடைபெற இருக்கிறத பார்க்கிறோம். திரு ரமேஷ் குறிப்பிட்டது போல டெல்டா மாவட்டம் என்று மட்டுமல்ல, இந்த முக்கியமாக டிஆர்பி அவர்களுடைய மகன் என்கிற அந்த இடத்திலிருந்தும் அவருக்கான வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருப்பது என்பதை பார்க்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலும் அவருக்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்விகளும் இருக்கின்றன. இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன வகையான வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறது, என்ன விதமான அறிவிப்புகளை கொடுக்க போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். முதல் முறை பொறுப்பேற்கக்கூடிய இடத்திலிருந்து அவருக்கு தொழில்துறை அப்படிங்கிறது, ஏன்னா தொடர்ச்சியாக தொழில்துறையினுடைய நிகழ்ச்சிகளெல்லாம் நான் பங்கெடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. வருங்காலங்களில் அடுத்தடுத்து பயணங்களையும் மேற்கொள்ள இருக்கிறார் முதலமைச்சர். இப்போ நீங்கள் தொழில்துறை சார்ந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பல்வேறு திட்டங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட இருக்கின்றன. எனவே அந்த இடத்திலிருந்தும் தொழில்துறைக்கு வரக்கூடிய அமைச்சருடைய பங்களிப்பு பொறுப்பு என்பது முக்கியத்துவம் பெறக்கூடியதாக மாறியிருக்கிறத பார்க்கிறோம். எனவே தொழில்துறைக்கு இவர் நியமிக்கப்பட்டால் அப்படி தொழில்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த இடம் என்பதும், திரு தங்கம் தென்னரசு அவருக்கு என்ன மாறுதல்கள் வர இருக்கின்றன அப்படிங்கிறதுலாமும் பார்க்கணும். ஆனால் இந்த நகர்வு அமைச்சரவை மாற்றம் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பது தான் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கிறோம். இந்த இடத்துல இந்த நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணனும் நம்மோட இணைப்பில் இருக்கிறாரு. வணக்கம் ராதாகிருஷ்ணன். வணக்கம்.